ஹாய் பீபோஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே சினிமா நடிகைகள் அப்படின்னு சொன்னாலே அவங்க மேலே ரசிகர்களுக்கு ஒரு மோகமானது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பொது இடங்களில் அவங்கள பார்க்கும்போது, அவங்கள பார்க்க முற்படுறது, அவங்கள பேச முற்படுறது, அவங்கள தொட்டு பேசணும் அப்படிங்கிறது பொதுவாகவே சினிமா நடிகைகள் மேலே ரசிகர்களுக்கு ஒரு தவறான கண்ணோட்டமானது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. சாதாரண நடிகைகளுக்கே இந்த பிரச்சனை அப்படின்னா, கவர்ச்சி நடிகைகளாக வளம் வரக்கூடிய பலரும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க. பொதுவாகவே நடிகைகள் சினிமா துறைக்குள்ளே வரணும் அப்படின்னாலே ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை முடிச்சுட்டு தான் வராங்க அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்குமே பலருடைய பரவலான கருத்தாக இருந்துக்கிட்டு இருக்கு. நிறைய நடிகைகள் இதை மறுத்தாலும் கூட ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இதை உறுதி செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கடந்த சில நாட்களாகவே பலரும் சமூக வலைதளங்களில் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்திய அளவில் பிரபலமான கவர்ச்சி நடிகை ஒருவர் உடம்பு முழுக்க காயங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலானது வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா திரையுலகினர் மத்தியிலையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம டாப் 10 அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த எல்லா வீடியோஸும் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நியூஸ்க்குள்ளே போகலாம். இந்திய சினிமா அளவில் பார்த்தோம் அப்படின்னா, பாலிவுட்டில் தான் நிறைய கவர்ச்சி நடிகைகள் இன்றைக்கு வரைக்குமே வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பாலிவுட்டோட பிரபலமான கவர்ச்சி நடிகை தான் பூனம் பாண்டே அவர்கள். இப்போ வரைக்குமே இவருடைய கவர்ச்சி நடனத்தாலும் கவர்ச்சி புகைப்படங்களாலும் ரசிகர்கள் எல்லாரையுமே ஜொல்லுவிட வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அது உண்மைதாங்க. இவருடைய புகைப்படங்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கும். நிறைய திரைப்படங்களில் மிகவும் கவர்ச்சியாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு அவருக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. இந்த ஒரு சூழலில் தான் அவருடைய நீண்ட நாள் காதலரை கடந்த சில தினங்களுக்கு முன்னால் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய பரபரப்புகளை உருவாச்சு. இந்த ஒரு நிலைமையில் பார்த்தோம் அப்படின்னா, அவங்க இரண்டு பேருக்கும் திருமணம் நடந்து இரண்டே வாரத்தில் அவருடைய கணவரான சாம் அவர்களை விவாகரத்து செய்ய போகிறதாக ஒரு சில தகவல்கள் ரசிகர்கள் மத்தியில் வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவருடைய கணவரான சாம் அவர்களே இரண்டு வாரத்தில் அவரை அடித்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. பாலியல் ரீதியாக நிறைய துன்பங்களுக்கு அந்த நடிகை பூனம் பாண்டே அவர்கள் உள்ளாயிருக்காரு. அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான் வெளியாச்சு. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே மீண்டும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. பூனம் பாண்டே அவர்களுடைய தரப்பில் என்ன கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, பொதுவாகவே காதலர்களாக இருப்பதை விட கணவர் மனைவியாக வாழும்போது ஒரு சில பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். பிரச்சனை இல்லை, நான் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அவரோட சேர்ந்து வாழ முற்பட்டிருக்காங்க. இரண்டு வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இப்போ திடீர்னு கடந்த சில தினங்களுக்கு முன்னால் உடம்பு முழுக்க காயங்களோட அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. மும்பையில் இருக்க ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அதுக்கான முழுக்க காரணமும் அவருடைய கணவர் தான் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு சூழலில் தான் மும்பையில் அவருடைய கணவரான சாம் அவர்களை போலீஸார் கைது செஞ்சு விசாரிச்சுட்டு வராங்க. பூனம் பாண்டே அவர்களும் சீக்கிரமாக உடல்நிலை சரியாகி திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ விவோஸ், இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.